பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டு எல்லையம்மன் கோவிலில் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ படவேட்டு எல்லை அம்மன் கோவிலில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சந்திர சூடேஸ்வரர் மற்றும் மரகதாம்பிகை அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. இதனையடுத்து தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை காந்திபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலயத்தில் குருத்தோலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டதை நினைவுகூரும் வகையில் குருத்தோலைகளை ஏந்தி சுமார் 1000-க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியானது கோவை காந்திபுரம் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று அங்குள்ள தேவாலயத்தில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் திருப்பலி நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சிறியவர் பெரியவர் என தனித்தனி பிரிவுகளாக நடைபெற்ற ஓட்டத்தில் 300-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நிறைவு பெற்றது. மேலும் இப்போட்டியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான அர்ஜுன் சர்மா கொடியசைத்து துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ரெங்கம்மன்னால் திருக்கல்யாணத்தை ஒட்டி செப்புத்தேரோட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கம்மன்னார் சுவாமிகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளை செப்புத்தேரில் எழுந்தருள செய்து பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்து ரதவீதிகள் வழியாக இழுத்து வந்தனர். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அதிவேகமாக சென்று கடையில் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் சதனியபுரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகே இருந்த கடையில் மோதியது. அந்நேரத்தில் கடை முன்பு யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இவ்விபத்து தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது.